ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வெந்நீர் குடித்தோம் அப்படின்னா என்னென்ன பயன்கள் நமக்கு வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஹாட் வாட்டர் குடித்தா நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறையா யூடியூப்பில், கூகுளில், வாட்ஸ்அப்லலாம் நமக்கு நிறையா வந்திருக்கு இன்ஃபர்மேஷன். ஸோ ஹாட் வாட்டர் குடித்தோம் அப்படின்னா நமக்கு டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், ப்ளஸ் வந்து சைனஸ் எல்லாம் வந்து போக்கும், ஏன்னா அந்த கன்ஜெஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு நமக்கு நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்களும் வந்து வெந்நீர் பற்றி நிறையா குறிப்புகள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ தேரையர் அப்படின்ற சித்தர் வந்து அவருடைய பதார்த்த குண சிந்தாமணி அப்படின்ற நூலில் வெந்நீரோட மகத்துவத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெந்நீர் வந்து சுடுதண்ணியாக குடித்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு பாட்டாக எழுதியிருக்காரு. அது தவிர காய்ந்த ஆரிய வெந்நீர்னால் நமக்கு என்ன பயன்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கால் பாகம் சுண்டிய வெந்நீர்னால் என்ன பயன், அரைபாகம் சுண்டிய வெந்நீர்னால் என்ன பயன், முக்கால் பாகம் சுண்டிய வெந்நீர்னால் என்ன பயன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. தவிர இதை வந்து ஆறுன வெந்நீர் நெக்ஸ்ட் நாள் நம்ம குடித்தோம் அப்படின்னா அதனாலையும் என்ன பயன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அது தவிர நம்ம சாப்பாட்டுக்கு முன் நம்ம வந்து தண்ணி குடித்தோம்னா என்னெல்லாம் ஆகும், சாப்பாட்டுக்கு நடுவில் தண்ணி குடித்தா என்ன ஆகும், சாப்பாட்டுக்கு அப்புறமா தண்ணி குடித்தோம்னா என்ன ஆகும், இதையும் அவர் வந்து அவரோட பாடலில் குறிப்பிட்டிருக்காரு. நம்ம தினந்தோறும் தண்ணி வந்து குடிச்சிட்டு தான் இருக்கும், ஏன்னா நம்ம தண்ணி குடிக்கல அப்படின்னா நமக்கு வந்து டைஜஷன்லேருந்து எல்லாமே ப்ராப்ளமேட்டிக்காக ஆகிடும். ஸோ அப்பேற்பட்ட தண்ணி வந்து நம்ம எப்பப்பெல்லாம் குடிக்கலாம், எப்படியெல்லாம் குடிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கவர் செய்ய போகிறோம். ஸோ முழுமையாக பாருங்கள், முழு பயனையும் அடையுங்கள். வெந்நீரின் பொதுகுணம் பற்றி தேரையர் சித்தர் என்ன பாட்டு எழுதியிருக்காருன்னு பார்ப்போம். அது வந்து நெஞ்செரிப்பு நெற்றி வலி நீங்கா புளியேப்பம் வஞ்சமுறை வந்த வயிற்று நோய் விஞ்சியே வீழாம கட்டோடு வெப்பிருமர் சுட்ட நீர் ஆழாக்குட்கொள்ள வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாடலுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து தண்ணி நீங்கள் சுட வச்சுக்கோங்க. இந்த தண்ணி சுட்டோன்னே இதில் வந்து ஒரு அழாக்கு, அதாவது 250 ml எடுத்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட நெஞ்செரிச்சல், அதுக்கப்புறம் தலைவலி, புளியேப்பம், வறட்டு இருமல், அப்புறம் வயிற்று நோய் இதெல்லாம் போயிடும்னு அவரோட பாடலில் குறிப்பிட்டிருக்காரு. தேரையர் சித்தர் வந்து கால் கூறு அரை கூறு காய்ந்த வெந்நீரின் குணம் அப்படின்ற பாடலில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். அவர் வந்து கால் கூறு காய் நீரார் காரிகையே பித்தம் போம், மேற்கூறு பாதி சுட்ட வெந்நீரான் மேற்கூறும் வாதமொடு பித்தம் போம், வெய்த்தொரு நாட் சென்றுண்டு ரோதம் போம் ஓடியொழித்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, கால்வாசி சுண்டிய வெந்நீர்னால பித்தம் போகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கால்வாசி சுண்டிரும், ஸோ மீதி முக்கால் டம்ளர் அளவு தண்ணி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிட்டு நீங்கள் வந்து சூடு பொறுக்கிற அளவு, அந்த சூடு இருக்கும்போது நீங்கள் குடிக்கலாம். அந்த மாதிரி குடித்தோம் அப்படின்னா அது உடலில் இருக்க உஷ்ணத்தை போக்கும், ஸோ பித்தத்தையும் போக்கும் அப்படின்றது. அதே பாடலில் அரைபாகம் சுண்டிய வெந்நீருக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அரைபாகம், அதாவது பாதி அளவு வெந்நீர் வந்து சுண்டிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு அது வந்து சூடு ஆறின பிறகு, அதாவது சூடு பொறுக்கிற அளவு நீங்கள் வந்து அதை குடிச்சிங்க அப்படின்னா வாதம் அப்புறம் பித்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் போகும் அப்படின்றத இந்த பாடலில். அதே தண்ணி வந்து ஆறின பிறகு மறுநாள் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா வந்து வாதம் பித்தம் கபம் மூணுமே போயிடும் அப்படின்றது இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. முக்காக்கூறு காய்ந்த வெந்நீரோட குணம் என்ன அப்படின்றத அவரோட பாடலில் எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். முப்பக்கரை காய்ந்த முந்த வெந்நீரால் வாதன் செப்பும் குளிர் நடுக்கல் தீச்சுரம் வெக்கை பல நோய் வாதப்பித்த வையமிவை மாறும் சுரிக்குழலே பூதலத்து நுளும் புகழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்காப்பாகம் சுண்டிய தண்ணியில் என்னென்ன வந்து மகத்துவம் இருக்குது அப்படின்றது தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி முக்காப்பாகம் சுண்டினோன்னு உங்கள் சூடு பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கடுஞ்சுரம் அப்படி இல்லைன்னா குளிர் நடுக்கம் பேதி இதெல்லாம் குணமாகும்னு சொல்லியிருக்காங்க. தேரையர் சித்தர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி சாப்பிட்றதுக்கு நடுவில் அருந்தும் வெந்நீரோட குணம் பற்றி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அது என்ன பாட்டுன்னு பார்ப்போம். ஊனுக்கு முன்பு வெந்நீர் உண்டா காட் ட்ரீ பணம் போம், ஊனுக்கு பின் பருந்தி லூதியமாம், ஊனுக்கு பாதியில் உண்டார் பசியும் பாதியாம், வெந்நீரே யோது சுரவாத மகற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த சுடுதண்ணியை வந்து உணவுக்கு முன் நம்ம வந்து குடித்தோம், குடிச்சிட்டு உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து நம்மளோட பசியை வந்து மந்தப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாட்டுக்கு நடுவுலையே பாதியிலேயே வந்து சுடுதண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்மளோட பசியும் பாதியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு.
அதனால் வந்து சாப்பாட்டுக்கு பின் வந்து வெந்நீர் குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது, அதுதான் சிறந்தது அப்படின்றத இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து சுடுதண்ணி எப்படி எப்படியெல்லாம் குடிக்கலாம், அதில் என்னென்ன பலன்கள்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பார்த்தோம். தவிர வந்து சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் நடுவில் குடித்தா என்ன பலன் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.